ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அந்த முத்திரைகளை வெவ்வேறு ஆசன நிலைகளில் செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை கொடுக்கு முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை. ஒவ்வொரு முத்திரைக்குமே ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. இந்த முத்திரையினுடைய சிறப்பு அம்சம், மனிதனிடம் இருக்கக்கூடிய தீய பழக்கம், தொடர்ந்து சிலர் மதுவுக்கு அடிமையாக இருக்கலாம், அந்த மாதிரி அந்த மது அருந்துவதை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அந்த தொடர்ந்து அடிமையான காரணத்தினால் அவங்களால் வர முடியலை. அந்த உணர்வலைகளை நீக்கக்கூடியது, சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பை கொடுக்கக்கூடியது. நிறைய நபர்கள் கொடூரமான மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அவர்களை பார்க்கும் பொழுது விலங்கின பண்பு அதிகமாக இருக்கும். அப்போ மனித பண்பும் அவங்களுக்குள்ளே தான் இருக்குது, அது மறைந்திருக்கின்றது. அதற்கு மேலே விலங்கின பண்புகள் அதிகமாக வந்துருச்சு. அப்போ அது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விலங்கின பண்புகளை அட்வைஸ் பண்ணி நம்ம அவரை அதை குறைக்க முடியாது. இந்த முத்திரையை அவங்கள பொறுமையாக பயிற்சி பண்ண சொல்லுங்கள். எல்லா மனிதர்களுமே நல்லவர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆழ் மனதில் இருக்கும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்கள் ஒரு தவறு செய்திருக்கலாம், ஆனால் அவங்களுடைய அடிமனம் நான் நல்லவனாக வாழணும், சமுதாயத்தில் நல்ல மனிதனாக வாழணும், இது எல்லோருக்குமே இருக்கும். ஒரு திருடு செய்யக்கூடியவன் கூட ஏதோ சந்தர்ப்ப வசத்தினால் திருடிட்டான், அவனையும் திருத்தக்கூடிய ஆற்றல் முத்திரையினால் முடியும். அப்போ இந்த முத்திரையை நம்ம செய்யும் பொழுது, அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, மிகவும் கொடிய மனநிலை உள்ளவர்கள், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, கொடி விலங்கின பண்புகளில் இருக்கின்றவர்களை மனித பண்புகளை ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு வந்துடும். விலங்கின பண்புகள் அழிக்கப்படுகின்றன. நிச்சயமாக அவனும் மாமனிதனாக உருவாக முடியும். அப்போ எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். உலகில் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லோரும் நல்லவர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் ஏதோ ஒரு நிலைக்கு மாறி ஒரு மது பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய ஆழ் மனதில் இதை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம், வேட்கை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த முத்திரைகளை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக விரைவிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இரண்டாவது, சாதாரண மனிதர்கள் இந்த முத்திரையை செய்யும் பொழுது நம்மிடம் விலங்கின பண்புகள் வராமல் தடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் இன்றைக்கு நல்ல பண்புள்ளவர்களாக உருவாகணும். எல்லா மாணவர்களும் தங்கமானவர்கள் தான், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவர்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன பேடு ஹேபிட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி போகாமல் அவர்களை தடுத்தாட்கொள்வது முத்திரை, அவர்களுக்கு புத்தி கூர்மையை கொடுப்பது முத்திரை. நாம் இந்த போதை பழக்கத்துக்கு செல்லக்கூடாது அப்படிங்க ஆற்றலையும் எண்ணத்தையும் வலுப்படுத்துவது முத்திரை. அப்போ பாருங்கள், முத்திரை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அவ்வளவு பலனை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இவ்வளவு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய கொடுக்கு முத்திரையுடைய பலன், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, கொடுக்கு முத்திரை அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணலாம். முதுகலை மட்டும் நேராக வச்சுக்கோங்க, நிச்சயமாக பலன்கள் முழுமையாக கிடைக்கும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை ரெண்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கோங்க. இப்போ முதல்ல வலது கையில் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆள் காட்டை வரல இந்த மாதிரி கட்டை விரலோடு மடிச்சுக்கிட்டாங்க. சுண்டு விரலில் பெருவரில் சேர்த்துருக்காங்க. மோதிர விரல் நடுவரல் நேராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கையிலையும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு தெரிவதற்காக ரெண்டு கைகளையும் முன்னாடி வச்சுக்கோங்க. பொறுமையாக கைவிரலுடைய அமைப்பை எப்படி வச்சுருக்காங்கிறத கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிர விரல் ரெண்டும் நேராக வச்சுருக்காங்க. மற்ற விரல்களுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ கைகளை அப்படியே முட்டியில் வச்சுக்கோங்க.
உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் ஒரு 10 வினாடிகள் அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் தைம சுரப்பி நன்றாக சுரப்பதாக எண்ணுங்கள் அதான் நமது பண்புகளை மாற்ற வல்லது அந்த தைம சுரப்பினுடைய சுரக்கும் தன்மை சமமா இருக்கும் பொழுது மனித பண்புகள் மாமனித பண்புகள் வளரும் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கொடுக்கு முத்திரைய அர்த்த பத்மாசனத்துல பண்ண போறாங்க கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க கண்களை மூடி 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல வலது கையில பண்ணி காமிங்க அதே மாதிரி இடது கை அப்படியே கைகளை முன்னாடி காமிங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கைகளை அப்படி முட்டியில வச்சுக்கோங்க உங்களது மனதே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத சக்கரம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக ஒரு 10 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் தைம சுரப்பி நன்றாக சுரக்கின்றது அதனுடைய சுரப்பு தன்மை சமமாக இருக்கின்றது இப்ப அப்படியே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் யாரிடம் பேட் ஹேபிட் அதாவது ஒரு தொடர்ந்து குடிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க நிச்சயமாக இந்த முத்திரையின் மூலமாக அந்த குடிப்பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவேன் அந்த உணர்வு அப்படியே ஆள் மனதில் இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையத்தில் உங்கள் உணர்வு அப்படியே வைங்க என்ன தீய பழக்கம் இருந்தாலும் அந்த தீய பழக்கம் நிச்சயமாக என்னை விட்டு நீங்கும் அந்த உணர்வில் அப்படியே இருக்க பாருங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி நிதானமாக பத்மாசனம் எடுத்துக்கோங்க மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்களுக்கு பத்மாசனம் ஈஸியாக வந்துடும் கண்களை மூடி ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓவர் கையா பயிற்சி பண்ணி காமிங்க அதே மாதிரி அடுத்த கை இப்போ அப்படியே கைகளை முன்னாடி காமிங்க ரெண்டு கைகளும் மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனத்தில் அமர்ந்து கொடுக்கு முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி வஜிராசனம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ஒவ்வொரு கையில் கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒவ்வொரு கையாக பயிற்சி பண்ணி காமிங்க அதேமாதிரி அடுத்த கை கைகளை அப்படியே முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை கைகளை அப்படியே மடியில் வச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் தைம சுரப்பி அந்த இடத்திலே ஒரு 10 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் தைம சுரப்பி சிறப்பாக சமமாக சுரப்பதாக எண்ணுங்கள் ஒரு மனிதனுடைய உடலில் விலங்கின பண்புகள் அதிகமாகும் பொழுது தைம சுரப்பி சுரக்கும் தன்மை மாறுபடும் அப்போ இந்த முத்திரை செய்யும் பொழுது தைம சுரப்பி சமமாக சுரக்கும் பொழுது ஒரு விலங்கின பண்புகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு மாமனித பண்புகளாக மாறக்கூடிய நிலை கிடைக்கும்
பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த முத்திரை போவோம். ஒவ்வொரு கையா அந்த முத்திரை பண்ணிக்கோங்க. கைகள் அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியாடுங்க. ஒரு மூன்று முறை கைகள் அப்படி மடியில் வச்சுக்கோங்க. உங்களது மனதை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத சக்கரம் தைம சுரப்பி நன்றாக சுரப்பதாக எண்ணுங்கள். நேர்களே, உலகில் பிறந்த எல்லா மனிதர்களும் நல்ல பண்புள்ள மனிதர்கள் தான். எல்லா மனிதர்களும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்கள். நம்மிடம் எதிர்பாராத சூழ்நிலையால் ஏற்பட்ட அந்த விலங்கின பண்புகள் நீக்குவதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது. குடிப்பழக்கம், மதுப்பழக்கம், போதைப் பொருட்கள் உண்கின்றவர்களும் இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகள் நீங்கி உற்சாகமாக நல்ல பண்புள்ள மாமனிதனாக ஒவ்வொரு மனிதனையும் மாற்ற வல்வது இந்த முத்திரைகள். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக எப்பொழுதுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நீங்கிவிடும். எந்த மனிதனுக்கு எப்பொழுதும் பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்து கொண்டே இருக்கின்றதோ அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியடைய முடியும். இது சிறியவர்கள், பெரியவர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உகந்த முத்திரை. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.